ரம்யா சிஸ்டர் ஆல்ரெடி வந்து ரைசிங் க்ளோசிங் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து கையில் வந்து ஏரில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா லைட்டாக ஹோல்டு பண்ணி லைட்டாக ஆக்சைடு கொடுத்து ஹோல்டு பண்ணுங்க சிஸ்டர். ஸோ பிடிச்சி வச்சுக்கோங்க, இல்லை விடாதீங்க, நான் சொல்கிறது மட்டும் செய்யுங்க. முதல்ல வந்து நீங்கள் ரைசிங் க்ளோசிங் பண்ணிட்டீங்க, இப்போ வந்து 2 செகண்ட் வந்து பிடிச்சி வச்சு விடணும். ஸோ அந்த மாதிரி பிடிச்சி வச்சு விடும்போது 4 அடி 5 அடின்னு தூரம் வந்து உங்களுக்கு போகும். ஓகே சிஸ்டர், லைட்டாக நான் வண்டி பின்னாடி பிடிச்சிருக்கேன், பயப்படாதீங்க. ஓகே, நான் சொல்கிறது மட்டும் செய்யுங்க, ரைஸ் பண்ணுங்கள், பிடிச்சி வைங்க, குறைக்காதீங்க, குறைக்காதீங்க, இப்போ குறைங்க, குறைங்க. வெரி குட், வெரி குட், லைட்டாக ரைட்டில் திருப்பி விடுங்க, ரைட்டில் திருப்பி விடுங்க, முடிஞ்சு, வெரி குட், வெரி குட், வெரி குட், சூப்பர். ஸோ அவ்வளோதான், பயப்பட தேவையில்லை. என்ன செய்றீங்க தெரியுமா? ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துருச்சுன்னா க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் உடனே காலை ஊனாதீங்க, வண்டியை வந்து போக விடுங்க, ஸ்லோ பண்ணிவிட்டு எப்போ வண்டி சாயுதோ அப்போ மட்டும் காலை ஊனுங்க, சரிங்களா? ஓகே ஓகே, திருப்பி இருக்கா, கொடுங்க, வெரி குட், பிடிச்சி வைங்க, இப்போ குறைங்க, கிராஸ் ஆக போகுதுன்னா நேர்படுத்திக்கோங்க, வெரி குட், சூப்பர். ஸோ வண்டியை நிமித்து நிமித்து அடுத்த ஆக்சிடென்ட் வண்டி நிமித்து தான் கொடுக்கணும், வண்டி கிராஸாக இருக்கிறதோட கொடுக்கக்கூடாது. ஓகே சூப்பர், கொடுங்க, வெரி குட், வெரி குட், வெரி குட், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி 2-3 செகண்ட்ஸ் வந்து ஹோல்டு பண்ணி ஹோல்டு பண்ணி விடுங்க. ஓகேவா? ஸோ பண்ணலாமா? பண்ணுங்கள் நீங்களா, பிடிச்சி வைங்க, கிராஸ் ஆக போதுனா நேர்படுத்திக்கோங்க. அந்த ஆக்சிலேட்டர் போகும்போதே கையை நேர்படுத்தணும். ஸோ நிறுத்திட்டு நேர்படுத்தக்கூடாது, ஆக்சிலேட்டர் போகும்போதே அப்படியே நேர்படுத்தணும். கொடுங்க, பிடிச்சி வைங்க, இப்போ குறைங்க, இப்போ கிராஸ் ஆகும் போது நேர்படுத்துங்க, வெரி குட், சூப்பர். அதை வந்து நீங்கள் காலை ஊனாமல் செய்யணும் லைட்டாக. ஓகேவா? திருப்பி கொடுங்க, குறைங்க, திருப்பி காலை ஆக்சிலேட்டர் கொடுக்க ஆரம்பித்த உடனே காலை தூக்கிடுங்க, ஊனாதீங்க. ஸோ கால் தான் மெயின், ஆக்சிலேட்டர் கொடுங்க, லைட்டாக பிடிச்சி வைங்க, வண்டி நகரத்துக்கு காலை தூக்குங்க, இப்போ குறைங்க, ரைட்டில் திருப்பி விடுங்க, ரைட்டில் திருப்பி விடுங்க, ரைட்டில் திருப்பி காலை ஊனாமல் ரைட்டில் திருப்பி விடுங்க. ஸோ காலை ஊன உடனே டைரெக்ஷன் உங்களால் வந்து டக்குன்னு ரைட் எடுக்க முடியாது, அதனால தான் காலை ஏரில் விட்டு உங்களுக்கு வந்து இந்த ஃபுட்போர்டில் லைட்டாக ஒட்டி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். வண்டி மூவ் ஆகும்போது லைட்டாக ஃபுட்போர்டில் ஒட்டி வச்சுருக்கீங்கன்னா ஹெட்டை மட்டும் ஆட்டுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக மேனேஜ் ஆகும். ஓகேவா? ஸோ திருப்பி திருப்பி ட்ரை பண்ணுங்கள், பாருங்க, வெரி குட், சூப்பர். டக்கு டக்குன்னு மட்டும் நேர்படுத்திக்கோங்க, சரியா? காலை ஊனாதீங்க, கொடுங்க, வெரி குட், வெரி குட், வெரி குட், சூப்பர். நேர்படுத்திக்கோங்க, லைட்டாக ரைட்டில் திருப்பி விட்டுக்கோங்க, லெஃப்ட்டில் போகுதுன்னா லைட்டாக ரைட்டில் திருப்பி விட்டுக்கோங்க. ஓகேவா? ஸ்டெப் பார்க்கலாமா? வெரி குட், வெரி குட். ஸோ இதே மாதிரி 2 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணி விடுறீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஏரில் விடுறது. இதை முதல்ல இப்போ ஒரு 1/2 அவர் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் சொல்லித்தரேன்.